வெல்கம் டு திவ்யாஸ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாபாக்காக நாங்கள் லாஸ்ட் டைம் தென் ஷிரடி போயிருந்தப்போ வாங்கியிருக்க சில ஐட்டம்ஸ். பாபா வந்து ஒன் ஆஃப் த காட் ஐ லவ் த மோஸ்ட். ஸோ அவருக்காக நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கின ஐட்டம்ஸ்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து ஒரு சிட்டிங் பாபா, அது எங்கள் வீட்டில் இல்லை இப்போது, ரீசெண்ட் டைமில் மிஸ் ஆகிடுச்சு நாங்கள் ஹவுஸ் ஷிஃப்டிங் அப்போது. ஸோ அந்த பாபா வாங்கியிருந்தோம், க்ரீன் தான் என்னோடய ஃபேவரட் கலர், ஸோ அதில் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பாபாக்கான ஒரு மணி. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பாபாக்குமே மோஸ்ட்டாக நாங்கள் எல்லா ஆக்சசரிஸும் போட்டு டெக்கரேட் பண்ணணும்னு நினைப்போம். இப்போதைக்கு எல்லாருக்கும் மணி தான் இருக்குது. ஸோ நியூ பாபாவுக்கு நாங்கள் அவரோட க்ரௌன், அவரோட ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ இவரை நாங்கள் எங்களோட பூஜை ரூமில், இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா, பாபாவை எங்களோட பூஜை ரூம் கழிச்சு அவருக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி எங்களோட தேர்ஸ்டே பூஜை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். பாபாவோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கும் பாபா ஸ்டாச்சு முன்னாடி. இன்னொரு கிண்ணத்தில் பாபாக்கான தண்ணி எவ்ரி தேர்ஸ்டே நாங்கள் அதை மாற்றிடுவோம். இன்னொரு வெள்ளி கிண்ணத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாபாவுக்கு வச்சு தேர்ஸ்டே படைக்கிறதுக்காக அதையும் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் 3 types ஆஃப் பாபா இருக்காங்க இப்போதைக்கு. ஒன்று வந்து கஞ்சி காசுற மாதிரி பாபா, இன்னொன்று வந்து சிங்கிங் பாபா, ஹாப்பியாக சிங் பண்ணுற மாதிரி பாபா தான் சென்டரில் இருக்கார். அடுத்து 3rd பாபா வந்து கீழே உட்காஞ்சிருக்க மாதிரி ஒரு பாபா, கால் மேலே கால் போட்டிருக்க பாபா இல்லைன்றதால. ஸோ அவரையும் இப்போ நாங்கள் எங்களோட பூஜை ரூம் கழிச்சாச்சு. ஸோ அவருக்கான பிளேஸை நாங்கள் அலோகேட் பண்ணி அவருக்கான எல்லா டெக்கரேஷன்ஸையும் பண்ணி இன்றைக்கி நாங்கள் எங்களோட தேர்ஸ்டே வர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பாபாவை வச்சாச்சு, நெக்ஸ்ட்டு அவருக்கான ட்ரெஸ் போட்டு பூவெல்லாம் வச்சு படைக்கலான் இருக்கோம். ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எல்லா பாபாவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மணியோட தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு எல்லா பாபாக்கும் பூவெல்லாம் வச்சு இன்றைக்கி நாங்கள் என்னோடய தேர்ஸ்டே வர்ஷிப்பை முடிச்சிட்டோம். சாய சச்சரித்திரால எவ்ரி தேர்ஸ்டே 2 chapters படிக்கிறது என்னோடய வழக்கம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.